மாவட்டம் மயந்திரவாடி அருகே திறந்தவெளி கொள்முதல் நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து பயனற்றதாக மாறியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவாவிடம் கேட்கலாம். சிவா, அந்த நிலை ஏற்பட்டதற்கு எவ்வளவு என்ன காரணம், எவ்வளவு நெல் மூட்டைகள் சேதமடைந்திருக்கு, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு என்ன விளக்கத்து அரசு அதிகாரிகள் தராங்க? நிச்சயமாக தேவப்பிரியன், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மயந்திரவாடி அருகே உள்ள கோடம்பாக்கம் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துல 84 நேரடி நெல் கொள்முதல் நிலையிலிருந்து விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்கரை வந்து அரசு சார்பா வந்து திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கு அப்படின்ற ஒரு கிடங்குல வந்து சுமார் 10 லட்சம் மதிப்பிலான நெற்மூட்டைகளை இங்க சேமித்து வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த நெற்கு இந்த ரெண்டு மாதமா இந்த நெற்குவியல்கள் அப்படியே மூட்டை கணக்குல மழையிலும் வெயிலிலும் மக்கி நனைந்து சேதமாகி இது வந்து அரசு பணம் வந்து பல கோடி மதிப்பிலான பணம் வந்து வீணறிய வச்சிருக்கு. உடனடியாக இந்த நெல் மூட்டைகளை வந்து அரசு அப்புறப்படுத்தி உணவுக்கே பயனற்ற நிலையிலும் இந்த நெல் மூட்டைகள் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதை வந்து அரசு வந்து உடனடியாக இதை அப்புறப்படுத்தி மக்களுக்கான உணவுக்காக இதை பயன்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கோரிக்கை வைத்திருக்காங்க. தேவப்பிரியன், ராணிப்பேட்டையில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சேதமடைந்திருக்கின்றது. இதன் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்பான கள விவரத்தை கொடுத்தீங்க சிவா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. இதை தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.